அப்படியா? சரி சரி சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நாளைக்கு வந்தா கூட பார்த்து முடிச்சுக்கலாம் வேலையை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏங்க, நான் ஒரு 10 நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம். 10 நாள் என்ன, 20 நாள்னா போயிட்டு வா. ஏய், ஜோசியக்காரனா நீதாயா? ஜோசியக்காரன் நீ சொன்ன மாதிரியே அப்படியே பழிக்குதையா? இன்னும் ரெண்டு நாளில் சனியை விலகி போயிருன்னு சொன்ன. சனியை விலகி போயிட்டே இருக்கு. அம்மா, பிச்சை போடுங்கம்மா. அம்மா, தாயி, பிச்சை போடுமா. மகாலட்சுமி, நீ நல்லா இருப்ப. ஏய் இரு, எவ்வளோ போட்டிருக்கா? மகாலட்சுமி 10 ரூபா போட்டாங்க. இந்தா நான் 1000 ரூபா போடுறேன். 1000 ரூபா எதுக்கு சாமி போடுறீங்க? ஒரு கண் டாக்டரை பார்த்து முதல்ல வந்து உன் கண்ணை செக்அப் பண்ணு. ஏன் சாமி? ஏய், இதுக்கு முன்னாடி நீ மகாலட்சுமியை பார்த்துருக்கியா? அந்த மூஞ்சியை போய் மகாலட்சுமிங்கிறிய. உன் கண்ணில் ஏதோ கோளா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், ஒரு நல்ல கண் டாக்டரை பாருன்னு. என் பொண்டாட்டியை விட கேவலமாக தான் இருக்கா? என்ன பண்ணுறது, இது என் தொழில். மூதேவியை கூட ஸ்ரீதேவின்னு தான் சொல்லணும். ஓ, ஒரு நிமிஷம். இந்தா இதில் 5000 ரூபா இருக்கு. முதல்ல நீ ஒரு கண்டாக்டரை பாரு. எனக்கு எதுக்கு 5000 ரூபா கொடுக்குற? உள்ளே போனது உன் பொண்டாட்டி தானே. நீ போய் பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ண. அப்போ உன் கண்ணில் தான் கோளார். முதல்ல நீ போய் ஒரு கண்டாக்டரை பாரு, அதுக்கு தான் இந்த 5000. என்னையா எங்கிட்டு போறாள் வந்து வீட்டுக்குள்ள போற? மணிஷா வாங்கக்கா. எப்படி இருக்க? மம்பூர் சே உன்னை எப்படி பாத்துக்கிறாரு? அவருக்கு என்னக்கா, எப்பவுமே என்ன கண்ணே மணியன்னு கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு. இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஒரு மாதிரிடி. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஆம்பளைங்களெல்லாம் நம்பாதடி. வெளியே ஒரு மாதிரி இருப்பாங்க, வீட்டில் வேற மாதிரி இருப்பாங்க. அப்படிலாம் இல்லைக்கா. எங்க உன் புருஷன்? அவர் குளிச்சிட்டு இருக்காரு. எங்க அவர் போன் எடு, கால் பண்ணு. பார்த்தியா, நான் சொன்னேல்ல என்னமோ கண்ணே மணியன் கொஞ்சுவாருன்னு சொன்னேன். பத்ரகாளியின் பேர் போட்டு வச்சிருக்காரு. இந்த பெருத்தாளியோட பேசிக்கிட்டு இருக்கா? ஹாய் ஆண்டி. மனுஷா டார்லிங், காலை டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? என்னங்க என்னங்க என்னங்க, நாய் கடிச்சிருச்சுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? உன்னை கடிச்ச அந்த நாய்க்கு என்ன இருக்குமோன்னு யோசிக்க. ஏங்க, ஒரு பட்டு சிலையை வாங்கி கொடுக்க சொன்னா கொஞ்சம் கூட கேர் பண்ணாம இருக்கீங்களீங்க. சம்பாதிக்கன்ற திமிர்ல இருக்கீங்க. அது சரி, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருங்க. என்ன, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னா எந்த யானையை சொல்ற, எந்த பூனையை சொல்ற நீ? இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அர்த்தமா என்ன? அதாவது யானை இல்ல, அது வந்து ஆணை. ஆணைனா வந்து ஆ நெய், பசுவோட நெய். பசுவோட நெய்யை வந்து யார் நிறைய சாப்பிட்றாங்களோ அவங்க குண்டாயிருவாங்க. அதே மாதிரி பூனை இல்ல, பூ நெய். பூ நெய்னா வந்து பூவிலிருந்து எடுக்கக்கூடிய நெய் வந்து தேன். அந்த தேன் வந்து யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து அப்படியே ஒல்லியாக போயிடுவாங்க. அதைத்தான் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அப்படியே தப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீ கொடுக்கலை கவனிக்கலைன்னு. சரிங்க, இந்த பழமொழியில் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது அறிவுள்ளவங்களுக்கு எல்லாமே அது தானாக வரும். ஆ, உங்களுக்கு அறிவு இருக்குன்றீங்க. கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை?